ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை காலையில் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையெல்லாம் இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். வாங்க இப்போ சிவப்பரிசியை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ சிவப்பரிசி எடுத்து நான் தண்ணியில் 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணி மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த சிவப்பரிசியை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலையே நீங்கள் வீட்டுக்குள்ளே காய வச்சுக்கலாம். நம்ம அரிசியை கையில் தொடும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும், தண்ணியும் கையில் ஒட்டும். ஆனால் காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஈரமாக இருக்கணும், ஆனால் கையில் தண்ணி ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அரிசியை காய வச்சா போதும், ரொம்பவும் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுக்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ கையில் எடுக்கும்போது அரிசி வந்து ஈரமாக இருக்குது, ஆனால் தண்ணி வந்து கையில் ஒட்டலை பாருங்கள். இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு காய வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்ல நைஸாக மாவு அரைச்சதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் மாவை கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியும் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு புட்டு செய்கிறதுக்கு. புட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போவுமே 2 முறை வேக வச்சு எடுப்போம் மாவை வந்து. ஒரு சிலர் ஒரு டைம் மட்டுமே வேக வச்சு புட்டு செய்வாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாக பூ போல் இருக்கும் நீங்கள் செய்கிற புட்டு. திரும்பவும் இப்போது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளே தண்ணி போகக்கூடாது, அதுக்காக நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் மடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாவு வச்சு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 10 நிமிஷத்துக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து சூடான தண்ணியை சேர்த்து தான் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவில் ஸ்ட்ரைட்டாக நம்ம உப்பு கொட்டி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சதுக்கப்புறமா அந்த சுடுதண்ணியை கொண்டு நீங்கள் கலந்து கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா மாவை இந்த மாதிரி நைஸாக உடச்சதுக்கப்புறமா சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உருண்டைகள் இல்லாமல் நம்மளால் மாவு வந்து ரெடி பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவை எடுத்து இப்படி பிடிக்கும்போது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்கிற மாதிரி வரணும், அதே சமயம் உடைக்கும்போது நல்லா உதிரியாகவும் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு அரை முடிய அளவுக்கு தேங்காவை எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஏலக்காய் தூள் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ திரும்பவும் இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காட்டன் துணி போட்டு அந்த துணி மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து கொட்டி திரும்பவும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. உள்ளே தண்ணி போகாத மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 10-12 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும், புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10-12 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கலரும் வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்ததில் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது. நல்லா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவு வந்து வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டைம் வேக வச்சதுனால செகண்ட் டைம் ஒரு 10-12 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும், மாவு நல்லா வெந்து வந்துடும். புட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெல்லத்தை காய் துருவல், அதாவது கேரட் துருவம் பார்த்தீங்களா, அந்த துருவலில் துருவிட்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் புட்டு. நான் வந்து இப்போது சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். சுட சுட இந்த மாதிரி நீங்கள் புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி வச்சு மட்டும்தான் புட்டு செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் சிவப்பரிசி வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.